ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இரவு நேரத்தில் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஆண்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை பற்றி தாங்க நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு பகல் நேரத்தில் உடற்பயிற்சியை செய்ய முடியாமல் போகும். இரவு நேரத்தில் பணிகளை செஞ்சு முடிச்சுட்டு பகலில் தூங்குறவங்களுக்கு பகல் நேரத்தில் உடற்பயிற்சிகளை செய்ய முடியாது. அந்த சூழலில் இரவு நேரத்தில் உடற்பயிற்சிகளை செய்யலாம். இரவு நேரத்தில் உடற்பயிற்சிகளை செய்யலாமா? படுக்கைக்கு செல்றதுக்கு முன்னாடி உடற்பயிற்சிகளை செஞ்சால் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய சக்தி அதிகரித்து நம்மளோட தூக்கத்துக்கு இடையூறாக இருக்குமே அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாரோட மனசுலயுமே இருக்கதாங்க செய்து, நாம இதுக்காக பயம் கொள்ள தேவையே இல்லை. நாம இரவு நேரத்தில் உடற்பயிற்சிகளை செய்யலாம். பொதுவா மாலை வேளையில நம்மளோட உடல் வந்து அதிக அளவு ஆற்றல வெளிப்படுத்தக்கூடிய திறனை கொண்டு இருக்கு. அதனால இருட்டினதுக்கு அப்புறமா நீங்க உடற்பயிற்சி செய்யறத வழக்கமா வச்சுக்கிறது நல்ல பலன்களை தாங்க தரும். அந்த மாதிரி இருட்டினதுக்கு அப்புறமா நீங்க உடற்பயிற்சியை செய்யறதுக்கான ஒரு சில வழிமுறைகளை பத்தி தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உடற்பயிற்சிக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய உணவு, ஒரு அருமையான இரவு உணவை முடிச்சதுக்கு அப்புறமா உடற்பயிற்சியில் ஈடுபட்டா அது நம்மளோட சக்தி அனைத்தையுமே அழிச்சிட்டு நமக்கு செரிமான பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தும். அதனால ஒரு நாள்ல நாம எந்த நேரத்துல வேணாலும் சாப்பிடலாம், ஆனா சாப்பிட்ட 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் உடற்பயிற்சியில் ஈடுபடணும். இதுதான் முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருமே கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது, உடற்பயிற்சிகளுக்கான உடைகளை அணியணுமா? உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று உடற்பயிற்சிகளை செஞ்சாலும் இல்ல வீட்டிலேயே உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வந்தாலும் உடற்பயிற்சிக்கான சரியான உடைகளை அணிய வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அதாவது உடற்பயிற்சிகளை செய்யறதுக்கு வசதியா இருக்கக்கூடிய உடைகளை அணியணும். தெருவில் நடந்து போகும்போது சுற்றுப்புற சூழல் அழிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நாம என்ன மாதிரி டிரெஸ் போட்டு போறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது அதுக்கான உடைகளை அணியறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உடற்பயிற்சி செய்யறதுக்கான வளைவு நெளிவுகளை எளிதா செய்ய முடியும். எப்பயுமே நீர் சத்தோட இருக்கணும். உடல்ல அளவுக்கு அதிகமா நீர் வெளியேறிச்சுன்னா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய சக்தி குறைஞ்சிரும். மேலும் தசைகள்ல பிடிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கு. அதனால நாம உடற்பயிற்சிகளை செய்யறதுக்கு தடைகளாக அமைஞ்சிரும். அதனால தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். அதாவது அலுவலகத்துல இருக்கும் போதும் சரி, உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரியான அளவு தண்ணி குடிக்கிறத நீங்க கட்டாயமா நினைவுல வச்சுக்கணும். அதே போல உடற்பயிற்சிக்கான ஒரு இடத்தை கட்டாயமா நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். நீண்ட காலமா தொடர்ந்து உடற்பயிற்சிகளை மேற்கொள்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்தை கட்டாயமா அமைச்சுக்கணும். அதாவது உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிட்டு உடற்பயிற்சிகளை செய்யறதுன்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பணத்தை செலுத்தி அங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்க செய்யலாம். இருந்தாலும் வீட்டுல ஒரு சில பயிற்சிகளை செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு இடத்தை சுத்தப்படுத்தி தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க. அங்க உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி கருவிகள், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டு அங்க சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சு அங்க நீங்க பாயோ இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு மேட்டோ வச்சு நீங்க உங்களோட உடற்பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கலாம். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் செய்யணும்ன்றத பத்தி நான் இப்ப சொல்றேன். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி கை கால்களை நீட்டி மடக்கி செய்யக்கூடிய வார்ம் அப்ப கட்டாயமா செஞ்சாகணும். இதுதான் உங்களோட உடலை நெகிழ்வு தன்மையை வச்சிருக்கும். இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்வேன், ஏன்னா வார்ம் அப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட உறுப்புகளோட இயக்கங்கள்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த உறுப்புகளை நீட்டி மடக்கி அதுக்கான பயிற்சிகளை கட்டாயமா கொடுத்தாகணும். தொடர்ந்து நீண்ட நேரம் நாற்காலியில அமர்ந்துட்டு இருக்கீங்கன்னா முதுகு வலி ஏற்பட்டு கொஞ்ச நேரம் எழுந்து நிமிர்ந்து நடந்து உங்களை தயார் செஞ்சுக்கோங்க. முதுகு வலி காணாம போயிடும். அதாவது கடைசியான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சிகளை செய்யறதுன்றது சிறந்த ஒன்னா இருக்கும். அது போல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறமா உங்களோட படுக்கையில லாவெண்டர், அதாவது லாவெண்டர் ஸ்மெல் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபிளேவர்ல இருக்க ஸ்ப்ரே பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட தூக்கத்துக்கும் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்க நல்லா தூங்குறதுக்கான எல்லா விஷயங்களையுமே நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சியாலே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். சோ இந்த வீடியோல நாம பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.